தரிசனம் ஆலய தரிசனம் ஆலய தரிசனம் ஸ்ரீ குங்கும சுந்தரி அம்பாள் சமேத ஸ்ரீ காசி விஸ்வநாதர் திருக்கோயில் உமையாள்புரம் கும்பகோணத்திலிருந்து திருவையாறு செல்லும் சாலையில் 10 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளது உமையாள்புரம். சங்கீத உலகில் சாதனை படைத்த மேதைகள் பிறந்த ஊர் உமையாள்புரம். அங்கே கோயில் கொண்டுள்ளார் ஸ்ரீ குங்கும சுந்தரி அம்பாள் சமேத ஸ்ரீ காசி விஸ்வநாதர். திருத்தலத்தின் அருகில் சுவாமிமலை, திருவையாறு, ஐயாரப்பர், திருவைகாவூர், வில்வனேஸ்வரர், வடக்குரங்காடுதுறை, அழகு சடைமுடிநாதர் கோயில் மற்றும் திவ்ய தேசங்களான கபிஸ்தலம், புள்ள பூதங்குடி ஆகியவை உள்ளன. இதன் மூலம் ஒரே நேரத்தில் பல புண்ணிய தலங்களை தரிசிக்கும் வசதி உள்ளது. இரண்டு நுழைவாயில்கள் கொண்ட கோயில். கிழக்கு பார்த்த நுழைவாயிலின் வழியாக உள்ளே வந்தால் ஸ்ரீ ராஜ மகா வல்லப கணபதியை தரிசிக்கலாம். மேற்கு பார்த்த நுழைவாயில் வழியாக வந்தால் ஸ்ரீ சித்தி விநாயகர் அருள் புரிகிறார். மிக பழமையான சிவாலயம் அண்மையில் கும்பாபிஷேகம் நடைபெற்று புது பொலிவுடன் காட்சியளிக்கிறது ஆலயம்.
நந்தியம் பெருமானை தரிசித்து படிகளுடன் கூடிய சன்னதியில் அருள்மிகு காசி விஸ்வநாதர் லிங்க திருமேனியில் காட்சி தருகிறார். படைப்பு கடவுளான பிரம்மா கைலாயம் சென்றபோது அங்கிருந்த முருகனை கவனிக்காமல் சென்றார். முருகன் அவரை அழைத்து யார் என விசாரித்த போது நானே படைப்பு கடவுள் என கர்வத்துடன் கூறினார். அவரது ஆணவத்தை அடக்க எண்ணிய முருகன் படைப்புக்கு ஆதாரமான பிரணவ மந்திரத்தின் விளக்கம் கேட்க அவர் தெரியாமல் விழித்தார். அவரிடமிருந்து படைப்பு தொழிலை பறித்தார் முருகன். முருகன் வாயிலாக பிரணவத்தின் பொருளை அறிந்து கொள்ள வேண்டும் என்று ஆசை கொண்டார் சிவபெருமான். தகப்பன் சிஷ்யனாகவும் மைந்தன் குருவாகவும் இருந்து பிரணவ உபதேசம் தொடங்கியது. இந்த நிகழ்வு நடைபெற்ற இடம் அருகிலே உள்ள சுவாமி மலை. தகப்பன் சுவாமியானார் முருகப்பெருமான். சிவபெருமான் தன் புதல்வனாகிய முருகப்பெருமானிடத்தில் பிரணவ மந்திர உபதேசத்தை பெற்றுக்கொள்ள அடக்கமுள்ள சிஷ்யனாகச் செல்லும் காலத்தில் உமையவளை உமையாள்புரத்தில் விட்டுச் சென்றதாக சுவாமிநாத மகாத்மியத்திலும் சிவ ரகசியத்திலும் சொல்லப்படுகிறது. பிரணவத்தை உபதேசம் வாங்குவதற்கு வரும் சிஷ்யன் தான் மட்டும் தனிமையில் வருவதுடன் சிஷ்யனுக்கு உரிய அடக்கமான தன்மையுடன் வரவேண்டும் என்ற நிபந்தனையில் எப்பொழுது வேண்டுமானாலும் வரலாம் என முருகப்பெருமான் கூறவே மிக புனிதமான காவிரியாற்றின் வடகரை ஓரமாக திருவேரகத்தை நோக்கி சிவபெருமான் புறப்பட்டார். சுவாமி மலைக்கு திருவேரகம் என்று பெயர். ஸ்ரீ முருகப்பெருமானின், அதாவது குருவின் நிபந்தனைப்படி தன் சக்திகள், பரிவாரங்கள், அம்சங்கள், கணங்கள், அம்பாள், விநாயகர் அனைவரையும் ஒவ்வொரு இடத்தில் விட எண்ணி திருவையாற்றுக்கு அருகில் காவிரியின் வடகரையில் அமைந்துள்ள வைரவன் கோவில் என்ற கிராமத்தில் தன்னுடைய ஏகாதச ருத்ராம்சங்களை ஒரே பைரவரிடத்தில் உள்ளடக்கி விட்டுவிட்டார். பிறகு தன்னுடைய ஈஸ்வரன் என்ற அம்சத்தை ஈச்சங்குடி என்ற கிராமத்திலும், சோமனை அதாவது சந்திரனை திங்களூரிலும், தன்னுடைய உற்சவ அர்ச்சனை மூர்த்தி சோமஸ்கந்தரை சோமேஸ்வரம் என்ற கிராமத்திலும் இருக்கச் செய்தார். நந்தியை மணலூர் கிராமத்தில் இருக்கச் செய்தார். தற்போது இது நந்தி மதகு என அழைக்கப்படுகிறது. கணபதி அக்ரஹாரம் என்ற ஊரில் தனது மூத்த குமாரன் கணபதியை இருக்கும்படி செய்தார். தன்னுடைய கருணை என்கிற தயாம்சத்தை வடக்குரங்காடுதுறை என்ற ஆடுதுறை பெருமாள் கோவில் கிராமத்திலும், மேட்டுத்தெரு என்ற கிராமத்தில் தேவியின் அம்சமாகிய காளிகாம்பாளையும், அதற்கு கிழக்கே கருப்பூர் என்ற கிராமத்தில் கிராம தேவதையின் தலைவனாகிய கருப்பு சுவாமி அம்சத்தையும் விட்டுவிட்டார். அம்பாள் உமையவளை உமையாள்புரத்தில் இருக்கச் செய்தார். உமையவள் இங்கே இருக்கும் காரணத்தினால் கிராமத்திற்கு உமையாள்புரம் என்ற பெயர். அம்பாளுக்கு குங்குமத்தால் அர்ச்சனை செய்யப்படுவதால் குங்கும சுந்தரி என்ற பெயருடன் விளங்குகிறாள் என கூறப்படுகிறது. முற்காலத்தில் இப்பகுதியில் வசித்த கமலா என்ற பெண் அம்பாள் மீது தீவிர பக்தி கொண்டவளாக இருந்தாள். ஒரு சமயம் அவளது கணவன் தீராத நோயால் பாதிக்கப்பட்டான். கணவன் குணமாக வேண்டி அப்பெண் இத்திருத்தல அம்பாளுக்கு குங்குமத்தால் அர்ச்சனை செய்து வழிபட்டாள். அம்பாள் அவளது கணவனின் நோயை குணப்படுத்தி அருள் புரிந்தாள்.
இதனால் அம்பிகைக்கு குங்கும சுந்தரி என்ற பெயர் ஏற்பட்டது என்றும், விஜயா என்ற கந்தர்வ பெண் சிவன் மீது தீவிர பக்தி கொண்டிருந்தாள். அவள் இங்கு தீர்த்தம் உண்டாக்கி சிவ தரிசனம் வேண்டி தவம் இருந்தாள். சிவன் அம்பாளுடன் காட்சி தந்து அவள் வேண்டுதலின்படி இங்கேயே எழுந்தருளினார். மகிழ்ந்த விஜயா இங்கு சிவனுக்கு கோயில் எழுப்பினாள். சுவாமிக்கு காசி விஸ்வநாதர் என்ற பெயர் சூட்டப்பட்டது. இவ்வாறு பிரம்மாண்ட புராணத்தில் உமாபுர மகாத்மியத்தில் கூறப்பட்டுள்ளது என்று சொல்லப்படுகிறது. இத்தனை பெருமைக்கும் போற்றுதலுக்கும் உரிய இறைவனாகிய காசி விஸ்வநாதருக்கும் அம்பாளுக்கும் சிறப்பு அபிஷேகம் நடைபெற்று அலங்காரத்தில் காட்சியளிக்கிறார்கள்.
ஆலயத்தில் அருள் புரியும் தெய்வங்களாக ஸ்ரீ ராஜ மகா கணபதியை தரிசிக்கிறோம். ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி அருள் புரிகிறார். சுவாமி முன்மண்டபத்தில் பைரவர், சூரியன் ஆகியோர் காட்சி தருகிறார்கள். நந்தியம் பெருமானை வழிபட்டு மகிழ்கிறோம். சிவாலயத்தில் நடைபெறும் அத்தனை நாட்களும் மிகச்சிறப்பாக இந்த ஆலயத்தில் நடைபெறுகிறது. குறிப்பாக வைகாசியில் திருக்கல்யாண விழா நடக்கிறது. அந்நாளில் இந்த ஊரில் உள்ள லட்சுமி நாராயண பெருமாள் இந்த திருத்தலத்தில் எழுந்தருளி அம்பிகையை சிவனுக்கு திருமணம் செய்து வைக்கும் வைபவம் சிறப்பாக நடைபெற்று கொண்டு வருகிறது. அம்பாள் சன்னதியின் முன்பாக கர்ப்பிணி பெண்களுக்கு வளைகாப்பு வைபவம் நடத்துகின்றனர். 4/5/2023 அன்று ஆலயத்தின் மகா கும்பாபிஷேகம் மிக விமரிசையாக நடைபெற்றது. கும்பாபிஷேகம் நடைபெற்ற 4 நாட்களில் யாகசாலை பூஜை மற்றும் யானையில் புனித நீர் எடுத்து வருதல், கலச பூஜை, நவக்கிரக ஹோமம், கோபுரத்தின் மேல் உள்ள விமானங்களில் புனித நீர் தெளித்தல், பஞ்சமூர்த்தி அலங்காரம், அபிஷேகம் என மிகவும் கோலாகலமாக நடைபெற்றது. கும்பாபிஷேகத்திலிருந்து குறிப்பிட்ட நாட்களை மண்டலாபிஷேக காலம் என்று சொல்லுவார்கள். அந்த நாட்களில் இறைவனை வழிபடுவது அதிக வரம் அளிக்க வல்லதாக கருதப்படுகிறது. அந்த காலங்களில்தான் ஆலய தரிசனம் செய்யும் பாக்கியத்தை நாம் பெற்றோம். நன்மை பெருகு அருள் நெறியே வந்தணைந்து நல்லூரில் நன்னு திரு தொண்டனார் வணங்கி மகிழ்ந்து எழும் பொழுதில் உன்னுடைய நினைப்பதனை முடிக்கின்றோம் என்று அவர்தம் சென்னிமிசை பாதமலர் சூட்டினான் சிவபெருமான் எனும் நாவுக்கரசர் சுவாமிகளின் திருத்தொண்டர் புராணம் கூறுகிறது. ஆலய தரிசனம் காண்போம். உமையாள்புரம் ஸ்ரீ குங்கும சுந்தரி அம்பாள், ஸ்ரீ காசி விஸ்வநாத சுவாமி அருள் வேண்டி மனதார பிரார்த்திப்போம். ஓம் நமசிவாய, ஓம் நமசிவாய, ஓம் நமசிவாய.